சரதிவிகார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இந்த டைம் ஐபிஎல் டாக்ஸ் வித் விந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஆடியும் சேர்ந்து பண்ண போகிறோம். இதில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஆடி ஹாயெல்லாம் சொல்கிறது என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டீமோட பாசிட்டிவ்ஸு நெகட்டிவ்ஸு, அவுட் ஆஃப் டென் அவங்க எவ்வளோ பண்ண போகிறாங்க, எவ்வளோ மேட்சஸ் ஜெயிக்க போகிறாங்க, பிளே ஆஃப் பர்த் இருக்குமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஐபிஎல், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லைங்க. அது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் தெரியாது, நம்ம ஒரு சின்ன ஒரு கேம்பிளில் தான் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸ் நடக்கும்போது ரியாலிட்டியாக நடந்தால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் அது சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேஸ் அப்படிங்கிறது கம்மியாயிடும். அதனால் எக்ஸ் ஃபேக்டர் டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் பண்ணும்போது ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் டே அன்னைக்கு நம்ம 11th டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அந்த எக்ஸ் ஃபேக்டர் பற்றி ஃபர்தராக வந்து வீடியோஸில் பார்ப்போம். டீம்ஸ் எல்லாருமே அவங்களோட 11th ஷாட்டும் அவங்க வந்து எப்படி அந்த இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி நம்ம பேசலாம் லைக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தி நமக்கு அவ்வளோ பெருசான ஐடியா கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேபி ஸ்டெப்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அந்த எக்ஸ் ஃபேக்டர் இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிறனால. கண்டிப்பாக அந்த ஐபிஎல் டாக்ஸ் வித் விண்டியா 2023 வந்து ஃபுல் மேட்சஸ் பண்ண போகிறோம். அண்ட் இஃப் பாசிபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கமெண்ட்ரி கொடுக்க போகிறோம் மேட்சஸ்க்கு. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. திஸ் இஸ் ஷரத் அண்ட் ஆடி சைனிங் ஆஃப்.